நான் கவிதா பேசுறேன். வெல்கம் டு கதை பாட்காஸ்ட். மன்னின் வேந்தர்கள், இது அத்தியாயம் 33. இந்த வாரம் நம்ம பார்க்க போறது முதல் குலோத்துங்க சோழனை பத்தி. அதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷனை பார்த்துடலாம். நாம் போன எபிசோட்ல சொன்ன மாதிரி அந்த பாண்டிய மன்னர் நெடுஞ்செழியன் தன்னோட குடிமக்கள் பாதுகாப்புக்காக தினமும் ராத்திரி நகர்வலம் வந்து எந்த திருடர்கள் பயமும் இல்லாம மக்கள் வாழ உதவி பண்ணார். அப்படி அவர் அந்த கீரந்தையோட மனைவிக்கு பாதுகாப்பு கொடுக்கும்போது ஒரு நாள் அந்த வீட்டில், யூஸ்வலாக அந்த வீட்டுக்கு வந்துட்டே இருப்பார் அந்த தெருக்களில், அந்த வீட்டில் வந்து பேச்சு குரல் கேட்காது, ஏன்னா கீரந்தை கிடையாது. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அந்த வீட்டில் இருந்து பேச்சு குரல் கேட்டிருக்கு. மன்னருக்கு தெரியாது கீரந்தை ஊர்லேருந்து வந்துட்டாரு அப்படிங்கிறது. இவர் மன்னர் என்ன நினச்சிட்டாரு, யாரோ ஒரு திருடனோ இல்லை வேற யாரோ போய் அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டாரு. அதனால என்ன பண்ணிட்டாரு, மன்னர் அவசரப்பட்டு போய் அந்த பொண்ணை காப்பாற்றணுமேங்கிறதுக்காக கதவை தட்டிட்டார். கதவை தட்டினதும் அங்கே பேசிட்டு இருந்த கீரந்தையும் அவரோட மனைவியும் திகைச்சு போயிட்டாங்க. இந்த ராத்திரியில் வந்து கதவை தட்டுறது யாருன்னு, கீரந்தையோட மனைவி தான் கணவன் தன்னை தப்பாக நினச்சிருவாரோ அப்படின்னு பயந்து, இந்த நாட்டில் வந்து எனக்கு நியாயம் கேட்க ஆளே இல்லையா, இந்த நாட்டு மன்னன் வந்து பாதுகாப்பு கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போனார் என் கணவர், ஆனால் இந்த நடு ராத்திரியில் என்றைக்கும் இல்லாமல் இன்னைக்கு வந்து கதவை தட்டுறது யாரு, எந்த திருடன், யார் என்னோட நல்ல பேரை கெடுக்க வந்திருக்கான்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டா. இதுக்கப்புறம் தான் இவ புலம்பினதுக்கு அப்புறம் தான் சத்தம் போட்டு வெளியில் நின்ன மன்னருக்கு தான் செஞ்ச தப்பு புரிஞ்சிருக்கு. அவர் உடனே என்ன பண்ணிட்டாரு, என்ன பண்ணுறது அப்படின்னு டக்குன்னு யோசிச்சு அந்த தெருவில் உள்ள எல்லா வீட்டு கதவையும் தட்டிட்டு போயிட்டார். உடனே எல்லாரும் திறந்து வந்து ஏதோ திருட அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஸோ ஒரு வீட்டோட பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. அடுத்த நாள் வந்து மன்னர்கிட்ட போய் இந்த புகாரை எடுத்துகிட்டு போகிறாங்க. மன்னர் வந்து விசாரிக்கிறாரு, இது மாதிரி எங்கள் தெருவில் இப்படி நேற்று நைட்டு நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மன்னர் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு அந்த தட்டினவனுக்கு, அப்படி தட்டியிருந்தான்னா அது திருடனாக இருக்கணும், அப்படி திருட வந்தவனுக்கு நீங்கள் எல்லாரும் என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவனை தட்டின கையை வந்து வெட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மன்னர் தன்னோட வாளை எடுத்து தன்னோட தட்டின கையை வெட்டிக்கிறார். வெட்டினோன்னு தான் மக்களுக்கு புரியுது, மன்னர் தான் வந்து நகர்வலம் வரும்போது இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது புரியுது. அதுக்கப்புறம் அவர் மன்னர் விளக்குறாரு. அதுக்கப்புறம் அவரோட கை தெய்வ அனுகிரகத்தால் பொற்கையாக மாறி வளர்ந்துருச்சு அப்படிங்கிறது காவியங்கள் சொல்கிற வரலாறு. அது பொற்கையாக வளர்ந்துச்சா இல்லையா, இல்லை செயற்கை கை பொருத்தினாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அது ஒரு கதையோட நம்பிக்கை, கடவுள் வந்து அருள் கொடுக்குறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அதை நம்ம மதிப்போம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த மன்னருக்கு இந்த பொற்கை வந்ததால் பொற்கை பாண்டியன் அப்படின்னு பேர் படுறாரு. காவியங்களில் புகழ்பெற்ற பொற்கை பாண்டியனோட வரலாறு இதுதான். அவர் வந்து இது மாதிரி தன்னோட மக்கள் நலனுக்காக வாழ்ந்த மன்னர் வரலாறு, தமிழ் மன்னர் வரலாறு இது. சரி, நம்ம இப்போ அத்தியாயத்துக்குள்ளே போயிடலாம். நம்ம இப்போ முதல் குலோத்துங்க சோழனை பார்க்க போகிறோம். இவரோட இயற்பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா ராஜேந்திரன். தாத்தாவோட பெயரே தான் இவருக்கு வச்சுருந்துருக்காங்க. இவர் வந்து ராஜராஜ நரேந்திரன் அப்படின்னு வேங்கி நாட்டு மன்னனுக்கும், ராஜேந்திரனோட கங்கை கொண்ட சோழன் மகள் அம்மங்கா தேவிக்கும் பிறந்த பையன். இவரோட இயற்பெயர் ராஜேந்திரன். வேங்கி நாட்டு மரபில் வந்தவர், தந்தை வழி வேங்கி நாட்டு மரபு, தாய் வழி சோழ மரபு. வேங்கி நாட்டில் இவருக்கு வாரிசு உரிமை இல்லையா அப்படின்னு கேட்டால், இவர் அப்பா தான் ஃபஸ்ட்டு வேங்கி நாட்டை ஆண்டிருக்காரு. ராஜராஜ நரேந்திரன் இறந்த அப்புறம் இவரோட சித்தப்பா விஜயாதித்தன் வந்து நாட்டை ஆள ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் ராஜராஜ நரேந்திரன் உயிரோடு இருந்தப்போவே இவருக்கு இளவரசு பட்டம் கட்டிட்டாங்க. இவர் ராஜேந்திரனா இவருக்கு இளவரசு பட்டம் கட்டி தான் வச்சுருந்தாங்க. ஆனால் என்ன ஆச்சோ தெரியல, ராஜராஜ நரேந்திரன் இறந்த அப்புறம் டக்குன்னு அவரோட தம்பி தான் அண்ணன் பையன் இளவரசனாக இருக்கான் அப்படிங்கிறத கூட பொருட்படுத்தாமல் அலட்சியமாக நினச்சி இவர் போய் நாட்டை ஆள ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ ராஜேந்திரன் அங்கே இல்லையா, இவர் ஏன் போர் புரியலன்னு கேட்டால், இவர் ஃபுல்லாக வளர்ந்தது, அதாவது பிறந்தது சோழ நாட்டில் தான், அம்மா இங்கேங்கிறதுனால வளர்ந்தது எல்லாமே சோழ நாட்டை தான். தமிழ் வழி கல்வி தான் அவருக்கு கிடைச்சிது. இதுலேயே நிறைய குழப்பங்கள் இருக்குது. சில ஆசிரியர்கள் வந்து இவர் வந்து பட்டம் சுட்டிட்டு இங்கே வந்த அப்புறம் தான் தமிழ் கற்றுக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் தமிழில் பேசி தமிழ் வளர்த்த ஒரு மன்னர் தான். இவர் தமிழ் வழி கல்வியை தான் கற்றிருக்காரு.
இவர் மாமன்களோட தான், ரெண்டாம் ராஜேந்திரன், வீரராஜேந்திரன் இவங்களோட இருந்து, அதிராஜேந்திரன் இவங்களுக்கு எல்லாமே போர்களில் ஹெல்ப் பண்ண போயிருக்காரு. அப்பா இறந்த சமயம் இவர் மேலை சாளுக்கிய போரில் ரெண்டாம் ராஜேந்திரனோட சண்டை, ரெண்டாம் ராஜேந்திரனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போயிருந்தார். அந்த சமயத்தில் தான் தன்னோட சித்தப்பா வந்து இந்த வேங்கி நாட்டு அரியணை ஏறிட்டார் அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் ஏனோ அவர் அதை டிஸ்டர்ப் பண்ணலை, ஆனால் பகைமை மட்டும் ரெண்டு பேருக்கும் இருந்துட்டே இருந்திருக்கு. இந்த பகைமை நாளடைவில் மறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, விஜயாதித்தன் ஆண்டார் இல்லையா வேங்கி நாட்டை, விஜயாதித்தனுக்கு அப்புறம் அவரோட பையன் சக்திவர்மன் அப்படிங்கிறவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு. அவரோட கல்வெட்டுகள்லேருந்து அந்த பகைமை எதிரியா இவரை நினச்சிருக்காங்க, வேங்கியும் சோழமும் எதிரிங்கிற மாதிரி ஒரு நிலையில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. ஆனால் அந்த சக்திவர்மன் ஏனோ கொஞ்ச நாள்லயே இறந்துட்டார். அவர் இறந்தப்புறம் இவருக்கு தள்ளாத வயசு விஜயாதித்தனுக்கு, இவருக்கும் வந்து வேற வழி இல்லை, இனிமேட்டு வாரிசு இல்லாத நிலைமை அப்படின்னு உருவாயிடுது. சக்திவர்மனுக்கு குழந்தைகள் இல்லாததுனால அப்போ என்ன பண்ணிடுறாரு, இனிமேட்டுக்கு தன்னோட அண்ணன் பையன்தான் தன்னோட வாரிசு அப்படின்னு அவர் மனம் மாற்றம் அடைஞ்சு, அதுக்கப்புறம் ஒரு சமரசமான மனநிலைமையில முதல் குலோத்துங்க சோழனோட பழகி இருக்காரு, சோழ நாட்டோட உறவு வச்சிருந்திருக்காரு. முதல் குலோத்துங்க சோழனும் தன்னோட சோழ நாட்டு அரியணையில் ஏறினதுக்கு அப்புறம் ஏனோ சித்தப்பன் ஆண்ட வேங்கி நாட்டை அவர் இருக்க வரைக்கும் டச் பண்ணலை. அதுக்கப்புறம் அவருக்கு வேங்கி நாடு சொந்தமாக போகுது அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில அவர் இருந்தாரா என்னங்கிறது தெரியல. சரி, இவருக்கு வேங்கி நாடும் அதுக்கப்புறம் வந்துருச்சு, அதுதான் இவருக்கு வேங்கி நாடு வந்தது. அதுக்கப்புறம் சோழ நாடு எப்படி வந்துச்சு அப்படின்னா, நம்ம போன எபிசோட்லேயே பார்த்தோம், அதிராஜேந்திரன் வந்து உள்நாட்டு கழகத்தாலேயோ இல்லை நோய்வாய்ப்பட்டதுனாலேயோ இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் வாரிசுகள் இல்லை சோழ மரபில், அதனால தாய் வழி உரிமையை கோரி முதல் குலோத்துங்க சோழன் சோழ நாட்டுக்கு வந்து தன்னோட உரிமையை ஏற்று பட்டாபிஷேகத்தை பண்ணிக்கிட்டாரு. ராஜேந்திரன் தன்னோட இயற்பெயரை பட்டாபிஷேக பேரை முதல் குலோத்துங்க சோழன் வச்சுக்கிட்டு அரியணை ஏறிட்டார். இவருக்கு ராஜேந்திர, இவர் வந்து பிறக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் 1044 ராஜேந்திரன் இறந்து போனாராம். இவர் அவரே திரும்ப உருவம் பெற்று வந்த மாதிரி இருப்பாராம் முதல் குலோத்துங்க சோழன். இவர் இளமையிலேயே ராஜேந்திரன் மாதிரியே உருவ தோற்றத்தோட இருப்பாராம். அதனாலேயும் இவருக்கு மக்கள் கிட்ட நிறைய செல்வாக்கு இருந்தது. அடுத்து இவர் பட்டத்துக்கு வந்தப்போ யாருமே எதுவுமே சொல்லலை, ராஜேந்திரன் மாதிரியே உருவத்தில் ஒருத்தரை வந்து மன்னரை ஆராதிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவர் வந்து திறமை பெற்ற மன்னர், தன்னோட மாமன்களோடையே நிறைய போர்களில் பங்கெடுத்திருக்காரு. ரெண்டாம் ராஜேந்திரன் வந்து கடாரத்து அரசனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு படையை அனுப்பும்போது அதோட தண்ட நாயகனில் ஒருத்தராக இவரும் போயிருந்திருக்காரு. அப்போவே இளமையிலேயே நிறைய போர்களில் பங்கெடுத்து தன்னோட வீரத்தை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் வீரமான மகாவீரர் தான் இவர், அதில் சந்தேகம் இல்லை. இவர் வந்து எத்தனை வருஷம் ஆண்டிருக்காருன்னு கேட்டால் மலைச்சு போயிடுவீங்க. நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் 46 ஆண்டவர் முதல் பராந்தக சோழன் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அவர் தான் சோழ மன்னர்கள் மரபிலேயே ரொம்ப வருஷம் ஆண்டவர் அப்படின்னு நம்ம பெருமையாக சொன்னோம். ஆனால் இவர் 1070 1120 வரைக்கும் 50 நான் ஸ்டாப்பும் ஆண்டிருக்காரு மனுஷன். 50 என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு மகிப்பா இருக்கு இல்லையா? எத்தனை போர்கள் நடத்தியிருப்பாரு, தன்னோட குடிமக்கள் நல்வாழ்வு தான் தன்னோட முதல் ஆத குறிக்கோளா இருக்கணும் அப்படிங்கறதுல உறுதியா இருந்தவர். வேங்கி நாடும் சோழ நாடும் இவருக்கு வந்துட்டதுனால எப்பவுமே தன்னோட மாமன்கள் செஞ்ச தப்ப பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சவர். இவங்க மாமங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, குந்தள நாடு, மேலை சாளுக்கிய நாடு இருக்கு இல்லையா, அது அந்த போர்கள்லேயே எப்பவுமே தன்னோட வாழ்நாள கழிச்சுட்டு போனவங்க ரெண்டாம் ராஜேந்திரனும் வீரராஜேந்திரனும். அதனால அந்த தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா அதையே திருப்பி திருப்பி பண்றதுனால, 5-4 நடத்துறதுனால ரெண்டு பக்கமும் இழப்பு அதிகமா இருக்கு. சோழ நாட்டுக்கே இழப்பு அதிகம், இன்னொன்று அதனால பெரிய யூஸ் ஒன்றும் இல்லை. திரும்ப திரும்ப அந்த மன்னர்கள் புறமுதுகிட்டு ஓடி போய் திரும்ப திரும்ப முளைச்சு வர்ற மாதிரி தான் இருக்கு. அதனால அந்த போர்களை நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுல இவர் தீவிரமாக இருந்தார். இன்னொன்று, வேங்கி நாடும் இவருக்கு சொந்தமாக இருந்ததுனால வேங்கி நாட்டில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிட்டதுனால பக்கத்தில் இருந்த குந்தளா நாடும் வேங்கி நாடை தொடாமல் இருந்துச்சு. சோழ நாட்டோட படைகளும் இருக்கிறதுனால ஒரு நம்பிக்கையை இவரால் இருக்க முடிஞ்சு. அதுக்காக மற்ற போர்கள் இவர் நடத்தாமல் இல்லை, மற்ற பல போர்களை நடத்தினார். ஆனால் இந்த குந்தளா நாட்டு போர்களை நடத்துறதுல இவர் அவ்வளவா சிரத்தை எடுக்கலை அப்படின்னு தான் சொல்லணும்.
இவர் 50 வருஷம் ஆண்டதுனால இவரோட மெய்கீர்த்திகள் பெருசு, பல மெய்கீர்த்திகள் இருக்கு. அதுல புகழ் சூழ்ந்த புனரி யகழ் சூழ்ந்த புவியில் அப்படிங்கிற இருக்க அப்படின்னு தொடங்குற மெய்கீர்த்தி பெருசு. இவர் வந்து இளமையில நடந்த சக்கரக்கோட்டம் அப்படிங்கிற இடத்துல நடந்த போல தாரா வருஷன் அப்படின்னு ஒரு மன்னரை ஜெயிச்சு அவன்கிட்ட இருந்து எண்ணிலடங்கா யானை படைகளை சோழ நாட்டுக்கு சேர்த்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த போர் எப்படி நடந்திருக்கும் இளமையில அப்படின்னா, சோழ நாட்டு சார்பா இவர் திக் விஜயம் போயிருக்கலாம், அப்போ இந்த போர் நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது வரலாற்று ஆசிரியர்கள் கருத்து. விஜயவாடையில நடந்த வேங்கி நாட்டு ஆதரவு போர், அதுல வந்து மேலை சாளுக்கிய மன்னன் வேங்கி நாட்டுக்கு படையெடுக்கும் போது அதுக்கு ஆதரவா இவரும் படை திரட்டி போனார். விக்ரமாதித்தன் என்ன பண்ணாருன்னா 5 வருஷம் படை சேர்த்து தான் அந்த போரை நடத்தினாராம். அந்த விக்ரமாதித்தனுக்கு சோமேஸ்வரன் ஒரு தம்பி இருந்தாரு, அவருக்கும் அவருக்கும் பகைமை எதிரிகளா இருந்தாங்க. அப்ப அந்த சோமேஸ்வரனை தன் பக்கம் சேர்த்துக்கிட்டாரு முதல் குலோத்துங்க சோழர். அதனால அந்த போர் வந்து இவருக்கு ஈஸி ஆயிடுச்சு. விக்ரமாதித்தனை வந்து புறமுதுகிட்டு ஓட வச்சாரு, துங்கபத்திரை வரைக்கும் துரத்திட்டு போனாரு. அந்த பக்கம் துங்கபத்திரைக்கு அந்த பக்கம் அவரை விரட்டி அடிச்சாரு. விக்ரமாதித்தனோட இன்னொரு தம்பியும் இந்த போர்ல கலந்துக்கிட்டாரு. அவரை வந்து விக்ரமாதித்தன் தோத்து ஓடினப்புறம் அவரை என்ன பண்ணிட்டாங்க, சோழ நாட்டு வீரர்கள் சிறைப்பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மேலை சாளுக்கிய நாட்டை சேர்ந்த எண்ணிலடங்கா யானைகள் பொருட்கள் குதிரைப்படை படை தோத்து ஓடின படையில மிச்சம் இருந்த வேல் வாள் இது மாதிரி போர்க்கருவிகள் இதெல்லாம் வந்து சோழ நாட்டுக்கு சொந்தமாயிடுச்சு. சரி, இந்த 50 வருஷம் ஆண்டாருன்னு சொன்னோம் இல்லையா, அவர் இன்னும் எத்தனை போர்கள் நடத்தியிருப்பாரு? கலிங்கத்து போர், அந்த போர், இந்த போர்னு எக்கச்சக்க லிஸ்ட் இருக்கு இவர்கிட்ட. இந்த 50 வருஷம் இவர் என்ன பண்ணாரு, குடிமக்களுக்காக இவர் என்ன பண்ணியிருப்பாரு, என்ன தமிழ் வளர்த்தாரு இவர் காலத்துல, என்னென்ன நீர் வள மேலாண்மை பண்ணாரு, இதெல்லாமே நம்ம வரும் வாரங்களில் எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.